அன்பான மாணவ செல்வங்களுக்கு எனது மாலை வணக்கம். மூசுரை சுப்பிரமணிய வித்யாசாலை புதுக்குடியிருப்பு தரம் ரெண்டுக்கான தமிழ் பாடம் பிள்ளைகளாவதான் இங்கோ நாங்கள் இதுவரை பாட நூலேந்து சில பயிற்சிகளை பார்த்தோம். இன்றைக்கு எங்களுடைய செயல் நூலேந்து ஒரு பயிற்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு செயல் நூல் பாடசாலையில் இருக்கு நினைக்கிறேன், அது நீங்க செய்ய வேணும். அதுக்கான ஒரு பயிற்சி தான் இங்கே. அவதானிங்க எல்லாரும் அவதானிச்சு கிரகித்தா தான் நீங்கள் ஸ்கூல்ல போய் உங்களோட செயல் நூல் பயிற்சிகளை இலகுவாகவும் சரியாகவும் செய்ய முடியும். பொருட்களின் பெயர்களை அறிந்து எழுதுவோம். இது ஒரு பாடம் உங்களோட பயிற்சி புத்தகத்துல. பொருட்களின் பெயர்களை அறிந்து எழுதுவோம். அந்த பெயர்களை சரியாக வாசிப்போம். சரியா பிள்ளைகள், நீங்கள் அந்த ஆடம் பல வகையான பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள். பாடசாலையிலும் சரி வீட்டிலையும் சரி நிறைய பொருட்களை பயன்படுத்துகின்றீர்கள், கையாளுகின்றீர்கள். அவற்றில சில பெயர்கள் உங்களுக்கு பரிச்சயமானது, உங்களுக்கு தெரிந்த பொருளாக இருக்கும், சிலது தெரியாத பொருளாகவும் இருக்கும். தெரிந்த பொருளை நீங்க சரியாக அந்த பொருளுக்குரிய பெயரை உச்சரித்து கூற பழகி கொள்ள வேண்டும். சரியா, இன்றைக்கு நீங்க பாடசாலையில உள்ள பொருட்கள், வகுப்பறையில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு வகுப்புல வாசித்த நீங்கள் எழுதி நீங்கள் வகுப்பறையில் காணப்படும் பொருட்கள், பாடசாலையில் உள்ள இடங்கள். இன்றைக்கு இந்த பாடத்துல பிள்ளைகள் எங்களுடைய சமையலறையிலே அம்மா பயன்படுத்துகின்ற சில முக்கியமான பொருட்களுடைய பெயர்களை நீங்கள் அறிந்து கொள்ள போகின்றீர்கள். சரியா, எங்களுடைய சமையலறையில நாங்கள் பயன்படுத்துகிற அம்மா பயன்படுத்துகின்ற சில முக்கியமான பொருட்களின் ஒரு சில பெயர்களை இன்றைக்கு நீங்கள் தெளிவாக வாசிக்க முழுதும் பழகிக்கொள்ள போறீர்கள். அவதானிங்கோ, வாசிங்கோ. கடலை, இன்னொரு சேர்ந்து நீங்களும் வாசிங்கோ. கடலை, இது அநேகமாக நீங்கள் சொல்லும் போது இது உங்களுக்கு தெரிந்த ஒரு உணவு, உங்களுக்கு காலை உணவாக அநேகமாக அம்மா தயாரித்து தருகின்ற ஒரு உணவு. எங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான சக்தியை தார உணவுகள்ல இதுவும் ஒன்று. நல்ல சுவையான சுண்டல் செய்து அம்மா உங்களுக்கு பாடசாலைக்கு தந்து விடுவர். இதை நாங்கள் கடலை கடலை என்றே சொல்லுவோம். கடலை என்று நீங்கள் ஒருவரும் சரியாக கூறுவதில்லை. இதனுடைய பெயரை சொல்லுங்க பிள்ளைகள் என்று கேட்டா நீங்க கடலை என்று சொல்லுவீங்க. சரிங்கோ, கடலை. நாங்கள் கூறும் போது லைக்கு பதிலாக ல என்ற எழுத்தை கொடுத்தா நீங்கள் கடலை என்று சொல்லுவீங்க. கடலை, கடலை. இது உங்களுக்கு தெரிந்த ஒரு உணவு பொருள். அடுத்தது பாருங்க, பருப்பு. நல்ல புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு. அநேகமாக அம்மா மரக்கறி சமைக்கின்ற போது இதை சுவையாக சமைத்து உங்களுக்கு பரிமாறுவர். பருப்பு உச்சரிங்கோ. உப்பு, சரியாக உச்சரிக்கணும் பிள்ளைகள். இறுதியில வினா செய்கிறது நீங்கள் தான். சரியாக உச்சரிங்க. பருப்பு எங்களுடைய உணவுக்கு ஒரு கறியாக சமைத்து பயன்படுத்துகின்ற ஒரு புரதச்சத்து மிகுந்த உணவு பொருள் பருப்பு. அடுத்தது பயறு. பயறு, இது வந்து பிள்ளையார் உங்களுக்கு இதுவும் காலை உணவாக நான் அம்மா வரிவாக அமைத்து அதுல உங்களுக்கு வெள்ளம் தேங்காய் என்பன சேர்த்து சுவையாக அதை
செய்து தருவார். அதைவிட நாங்கள் சித்திரை பொங்கல் தைப்பொங்கல் பொங்கும் போது அந்த பொங்கலுக்கு நாங்கள் இந்த பயரை வறுத்து சேர்த்து சர்க்கரை பொங்கல் தயாரிப்பது வழக்கம். அந்த பொங்கலுக்கு சுவை சேர்க்குவது இந்த பயர், பாசி பயர் என்று சொல்லுவோம். சரியா? சிலர் இதை பாசி பயர் என்று சொல்லுவார்கள். பஜரு இதனுடைய பெயர். பஜரு, பஜரு. சரியா? அடுத்தது மிளகு. மிளகு பாருங்க பிள்ளைகள், கருப்பு நிறமா. இது அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்காது நினைக்கிறேன். ஏனென்றா நீங்கள் இதை பயன்படுத்துவது குறைவு. நீங்க கதைக்கு அம்மா சேர்க்கும் போது நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இது கார சுவை மிக்கது, காரமாக இருக்கும். அதிகமாக சேர்த்தால் குறைப்பாக இருக்கும். சாப்பாட்டுல சேர்க்கும் போது அளவாக அம்மா சேர்த்து உங்களுக்கு தந்திருப்பார். மிளகு பாத்தீங்களா, எழுத்துக்கூட்டி வாசிங்கோ. மீ ல கு. மிளகு என்று சில பேர் சொல்றது, மூணா போட்டு சில பேர் வாசிப்பீங்கள், திருத்தி கொள்ளுங்கோ. மிளகு. சரியா பிள்ளைய, வாசிச்சிட்டீங்களா? வெந்தயம், வெந்தயம் வாசிங்கோ. அஜானி வாசிங்கோ. வெந்தயம் வடிவா வாசிங்கோ. வெந்தயம், ரைட். இந்த வெந்தயம் வந்து ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பொருள். அம்மா கறிகளுக்கு நிறைவாக சேர்த்து சமைப்பார். அதை விட இதை தலையில் வைத்து நீராடுவார்கள். ஏனென்றா குளிர்மையானது, வெப்ப காலத்துல குளிர்ச்சியை கொடுக்குறக்கா தலையில் வைத்து தேய்த்து நீராடுவார்கள். சில நோய்களை தீர்க்கின்ற ஒரு மருந்தாகவும் இந்த வெந்தயம் பயன்படுகின்றது. உங்களுடைய அம்மாவினுடைய சமையல் அறையில இவை யாவும் இருக்கும். இனி நீங்கள் அவதானிப்பீங்கள், எடுத்து நீங்களே சொல்லுவீங்கள். என்ன, இதுதான் வெந்தயம், இதுதான் மிளகு, இது பயறு என்று சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் தெரிந்து வைத்திருங்கோ. எல்லாரும் இந்த பொருட்களின் பெயரை அழகாக வாசிங்கோ. வெந்தயம். அடுத்தது இது ஒரு வாசனை திரவியம் சொல்லுவோம், சீரகம். சீரகம், வெரி குட், வாசிங்கோ. சீரகம் அதாவது உணவை சுவையாக மனமுள்ளதாக மாற்றுவதற்கு இதை சேர்ப்போம். சரியா? உணவு மனமுள்ளதாக வாசனை உள்ளதாக இருப்பதற்கு அம்மா இதை பயன்படுத்துவர். கடலை சுண்டல் செய்யும் போதும் இது பயன்படுத்துவோம். சரியா? சீரகம் இதுவும் எங்களுடைய உடலுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பொருள். எங்களுக்கு இது இரண்டு வகை இருக்கு பிள்ளைகள், பெரிய சீரகம், சிறிய சீரகம். வந்து இது வந்து ரெண்டுக்குமே சீரகம் தான் பேர். அந்த அளவில தான் அதை பெரிய சீரகம் சின்ன சீரகம்னு சொல்லுவார்கள். சீரகம் வந்து இதுலயும் எங்களோட உடலுக்கு தேவையான சில மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. அதாலதான் இத உணவுல சேர்த்துக் கொள்வோம். அது சேர்க்கும் போது அது வாசனை மிக்க உணவு தயாரிப்பதற்கும் அது உதவுகின்றது. சரியா? இது வாசனைக்காகவும் மற்றது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் உணவிலே சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற ஒரு வாசனை திரவியம் சீரகம். வாசிட்டீங்களா? இனி நீங்க உங்களுடைய சமையலர்களே வெற்றி போய் பார்க்கணும். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த பொருட்களை சமையல் அறையில நாங்கள் வைக்கும் போது அம்மா அழகான குவளைகளில், அதாவது கோத்தல்களில் போட்டு அடுக்கி வைத்திருப்ப. சரியா? அளவான குவளைகளிலே இட்டு அதை வரிசையாக அடுக்கி வைத்திருப்ப. அதை நாங்கள் எடுத்து, அம்மா இல்லாத போது நாங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது எங்களுக்கு அந்த பொருட்கள் எங்கே எங்கே எப்பிடத்துல இருக்கின்றதை அறிந்து கொள்வதற்கு சில வசதிகள் இருக்கு பிள்ளைகள். என்ன செய்யலாம்டா,
இந்த போத்தல்கள்ல இந்த பொருட்களை போட்டுவிட்டு இனி நீங்களே இது செய்யலாம் பிள்ளைகள். அந்த போத்தலின் வெளிப்புறத்துல அந்த பொருளுடைய பெயரை எழுதி லேபிளாக ஒட்டி விடலாம். சரியா? லேபிளாக ஒட்டி விடலாம். அவ்வாறு ஒட்டினால் அம்மா இல்லாத போது வேறு யாராவது வந்து அந்த சமையலறையில அந்த பொருட்களை எடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். சரியா? இந்த பொட்டில்கள்ல எல்லா பொருளும் சமையலறையிலே அம்மா பொட்டில் வழியே போட்டு வைத்திருப்பார், குவளைகள்ல போட்டு வைத்திருப்பார். அந்த அது அவ போட்டு வைத்தபடியே அம்மாவுக்கு மட்டும் அதை எடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும், இலகுவாக இருக்கும். இன்னொரு பேர் போய் அந்த பொருட்களை எடுப்பதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். அதை இலகுபடுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொருட்களுடைய குவளைகளிலே அதனுடைய லேபிள்களை ஒட்டிகளை எழுதி நாங்கள் ஒட்டி விடலாம். இப்போது நாங்கள் இந்த பொருட்கள் இடப்பட்டுள்ள குவளைகளுக்கு லேபிள் போட போறோம் பிள்ளைகள். சரியா? ஒட்டிகள் இடப்போகின்றோம். கவனிங்கோ, சரியாக அந்த லேபிள்கள் ஒட்டப்படுகின்றதா என்பதை அவதானிங்க. பருப்பு. சரியா பிள்ளைகள்? இரண்டாவது பொட்டில் என்ன? இரண்டாவது பொட்டில் பயறு. மூன்றாவது சொல்லுங்க. மூன்றாவது கடலை. படிவா பாருங்க பிள்ளைகள், சரியாக லேபிள் ஒட்டப்பட்டிருக்காண்டு. ரைட். அடுத்தது சீரகம். அந்த கருப்பு நிறத்துல இருக்கிற பொட்டில இருப்பது என்ன? அஜானி சொல்லுங்க, அஜானி சொல்லுங்க. கருப்பு பொட்டில, கருப்பு பொருள் போடப்பட்டிருக்க பொட்டில இருப்பதற்கு என்ன பெயர்னு சொல்லுங்க. நான் மீண்டும் எடுக்கிற சொல்லுங்க, நான் பார்த்தோண்டே இருக்கிறேன் சொல்லுங்க. சொல்லுங்க. தெரியாதா? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் பாக்குறேன். சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. வெரி குட். மிளகு. இறுதியாக உள்ள பொட்டில இருப்பது என்ன? வெந்தயம். அம்மா சொல்லி தர்றாவா? சாய். ஓகே, வாசிங்கோ பிள்ளைகள், வாசிங்கோ. எல்லாம் சரியாக லேம் ஒட்டப்பட்டிருக்கா? ஒட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஆகவே நாங்கள் இவ்வாறு பொருட்கள் இடப்பட்ட குவளைகளில் அதனுடைய லேபிள்களை இடுவோமாக இருந்தால் பொருட்களை இலகுவாக நாங்கள் இனங்கண்டு பயன்படுத்த முடியும். சரியா? இப்ப பொருட்களை, பொருட்களின் பெயர்களை நாங்கள் மீளவும் இருக்கா வாசிக்க போகின்றோம். நான் கேக்குறால் மட்டும் சொல்றது, மற்றவர்கள் எல்லாரும் வாசித்து கொண்டே இருங்கோ. சர்விகா வாசிங்கோ. எழுத்துப்பிடை எல்லாம் சரியா? ஓகே. வெரி குட். இன்னொரு வாசிக்கிறான்.
பொன்வின் வாசிக்கலாம். பருப்பு பயறு கடலை சீரகம் மிளகு வெந்தயம். வெரி குட். கெட்டிகார் கெட்டிகார் திபாகர் வாசிங்கோ. பருப்பு பயறு கடலை சீரகம் மிளகு வெந்தயம். வெரி குட். பிரவீன் வாசிங்கோ. பிரவீன் வாசிங்கோ. வாசிங்கோ. பருப்பு பயறு கடலை சீரகம் மிளகு வெந்தயம். வெரி குட் பிள்ளைகள். எல்லாரும் கட்டிக்கார பிள்ளைகள். ரொசானா இறுதியாக ரொசானாக்கு ஒரு சந்தர்ப்பம். வடிவா அவதானிக்கணும். பின்னுக்கு விநாயகருக்கு பொருட்களின் பெயர்களை வாசிப்போம். ஓகே. பருப்பு பயறு கடலை சீரகம் மிளகு வெந்தயம். வெரி குட். இப்ப இந்த பொருட்கள பேர் அநேகமான பிள்ளைகள் சரியாக வாசிச்சிருக்கிறீங்க. எல்லாரும் வாசிச்சிருப்பீங்களா நினைக்கிறேன். பாருங்க பிள்ளைகள், இதுதான் உங்களுடைய செயல் நூலுள்ள பயிற்சி அவதானிங்க. இதுதான் உங்களுடைய செயல் நூலில காணப்படுகின்ற ஒரு பயிற்சி. பொருட்களின் பெயர்களை எழுதுவோம். அதுக்காக தான் நான் முதல்ல அதை விளங்கப்படுத்தினான் உங்களுக்கு. இனி நீங்கள் இந்த பாருங்கோ நடுவிலே அந்த ஆறு பொட்டிலையும் இருக்கிற பொருட்களுடைய பெயர் நீங்கள் இப்ப வாசிச்ச பெயர் இருபுறமும் இருக்கின்றது. அதுல உரிய பொட்டிலுக்கு பொருத்தமான பெயரை நீங்கள் இனங்கண்டு எழுத முடியும். இப்ப வாசிச்ச நீங்க தானே பிள்ளைகள், ஆகவே உங்களால வாசிக்க முடியும். முதலாவது பொட்டிலுக்கு என்ன பேர் வந்து பிரியந்தன் சொல்லுங்க. எந்த என்ன எழுதுவீங்க முதலாவது பொட்டில் பொட்டில்ல? வெரி குட். கட்டிக்கார அருணிகா, இரண்டாவது மூன்றாவது பொட்டிலுக்கு என்ன எழுதுவீங்க? வெந்தயம். இரண்டாவது பொட்டில என்னன்னு பாருங்க வடிவா. இரண்டாவது பொட்டில என்ன இருக்குன்னு பாருங்கோ வடிவா பாருங்கோ. வெரி குட். பயறு அவதானிக்கணும் மடிவா. மூன்றாவது பொட்டில சொல்லுங்க நீங்களே என்ன மூன்றாவது பொட்டில எழுதுவீங்க? கடலை. அந்த லை வடிவாக சொல்ல வேண்டும். தனுசியா கீழே கீழே இருக்கிற முதலாவது பொட்டில் கடலை. கீழே இருக்கிற கடலை வாசிச்சு விட்டார். கீழே இருக்கிற முதலாவது சீரகம். வெரி குட். அடுத்தது இல்ல சொல்லுங்க. சீரகத்து பக்கத்துல இருக்கிற பொட்டில் எது? கீழே நடுவில் இருக்கிற பொட்டில் சொல்லுங்க பிள்ளையர். மிளகு. என்னது? மிளகு. அடுத்தது இறுதியாக உள்ள பொட்டில் என்ன? இறுதியாக உள்ள பொட்டில் இந்த சிவப்பு மார்க் உள்ளது பாருங்கோ. வெந்தயம். வெரி குட். வெந்தயம். ஆகவே இதனுடைய பெயர்களை இப்ப அழகாக வாசிச்சிட்டீங்க. சரியாக இனம் கண்டிருக்கிறீர்கள். அடுத்த கேள்வியை நீங்கள் சரியாக சொல்ல வேணும்டா. மீளவும் இந்த பெயர்களை இருந்தா எல்லாரும் அவதானிங்கும். சரியா? ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த பெயர்களை படிவாக அவதானிங்கோ. அடுத்த பயிற்சி நீங்க தான் செய்ய போறீங்கள்.
मूर्ण कंपिड़ीटीलोम சீரகம் சீரகம் பருப்பு ஒரே ஆள் சொல்ற மாதிரி இருக்கு இன்னொரு ஆள் ரைவனுங்கவன் யாராவது ரைவனுங்க யாராவது ஆள் டிவிசனா வெந்தயம் ओके पेंडियम ये तो अच्छा है पेंडियम कलाई सारी ओके इप्पन इंगल ओलंगो पढ़ते ना सबकर सरिया आंटी इंगल पापा सरी बैंगो मुदलाव सरिया मुदलाव तो सरिया ओके ओके सरिया राइट इप्पे मुझे लोग मर्गानी के अंदर सोचकले वासिंगो मुझे लोग मर्गान द सोचकले वासिंगो अपन यार वासिक रंडे एस्पिगा ओके वासिंगे पेर सॉली पड़े वासिंगो खजीबा वासिकला आरने का वासिकला किरदिया वासिकला एस्पिगा हाँ वासिंग एस्पिगा वासी विनोद विनोद वासिंगो वासिकेला कृतिया नहीं है वासिंगो कृतिया वासिंगो माँ विनोद रोशाना रोसाना वासी के लिए आए नूर आले संदर्भ में मुड़कर डां लाई ओ वासी मुलाहो ओ
சீரகம் பருப்பு வெந்தயம் கடலை ஓகே வெரி குட் ஜாஹவி மிளகு பயறு சீரகம் பருப்பு வெந்தயம் கடலை வெரி குட் எல்லாரும் வாசிக்கப்படையே ஆகவே நீங்கள் ஒரு பிழையும் இல்லாம கூட செய்யணும்ல செய்ய முடியும் என்ன பிள்ளை செய்ய முடியுமல்ல ஓகே ஸ்கூல்ல போய் அந்த புக் எடுத்து மிஸ் தெரியக்குள்ள அழகாக நீட்டாக ஒரு எழுத்து பிழையும் இல்லாம எழுதுவீங்களே எதிர்பார்க்கிறேன் எழுதுவீங்க தானே தானே ஓகே நீங்கள் இதே பயிற்சியை கூட செய்யணும்ல செய்ய போறீங்க சரியா செய்யும் போது ஒரு பிழையும் இல்லாமல் எழுத வேணும் அப்பதான் என்னுடைய வகுப்புல பிரயோசனமா இருக்கும் செய்வீங்களா ஓகே வெரி குட் வெட்டிக்கார பிள்ளைகள் ஒரு சிறிய விடியத்தை தான் நீங்க என்னை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனா அவ்வளவும் தெளிவா இருக்கணும் ஏன்னா நீங்கள் இதை ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேணும் நீண்ட நாட்கள் பாடசாலை தொடங்கும் வரை இதை ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேணும் உங்களுடைய பயிற்சி கோப்பியில நான் போடுகின்ற இந்த செயல் அட்டைகளை செய்து பேணுங்கோ அவ்வாறு பேணினாதான் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் இடக்கிடத்து படித்துக் கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் செய்வீங்களா ஓகே ஓகே இனி உங்களோட சமையல் அறையில போய் இந்த பொருட்களை நீங்கள் எடுத்து இனங்கண்டு கொள்ளவும் முடியும் இதனுடைய பெயர்களை எழுதவும் வாசிக்கவும் முடியும் வெரி குட் எல்லாருக்கும் ஓகே அடுத்த கிளாஸ்ல ஓகே சந்தி